இன்னைக்கு தாட் ஆஃப் த டே என்ன அப்படின்னா வந்து நம்ம கார்டன் வைக்கிறதுனால என்னென்ன பெனிஃபிட்ஸ், அதாவது கார்டனிங் அப்படிங்கிறது வந்து நமக்கு மட்டும் பெனிஃபிட்ஸ் கிடையாது, அதாவது ஹியூமன்ஸ்க்கு மட்டும் கிடையாது, இன்னும் மற்ற உயிரினங்களுக்கும் வந்து இது ரொம்ப பெனிஃபிட்ஸாக இருக்குது அப்படின்னு சொல்கிறதுக்கு தான் நான் இந்த வீடியோ போஸ்ட் பண்ண நினைக்கிறேன். இங்கே நாங்கள் இருக்கும் போதும் சரி இல்லாத போதும் சரி என்னென்ன இன்செக்ட்ஸ் பேர்ட்ஸ்லாம் வருதுன்னு நான் இன்னைக்கு ஷேர் பண்ணுறேன். ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்திங்கன்னா இங்கே வந்து தேனீ வந்து கூடு கட்டியிருக்கு, முருங்கை பூ மற்ற என்னென்ன ஃப்ளவர்ஸ்லாம் இருக்கோ அதுலேருந்து தேன் எடுத்து வந்து ஹனிபீஸ் வந்து கூடு கட்டியிருக்காங்க. ப்ளஸ் நாங்கள் இங்கே இல்லாதப்போ வந்து நிறைய டிஃப்ரெண்ட்டான பேர்ட்ஸ் வரும், உட்பெக்கர் வரும், இங்கே வந்து பீகாக்லாம் வந்து ஜம்ப் பண்ணி விளையாடுவாங்க, அப்புறம் இங்கேயுமே ஒரு ஹனிபீ வந்து கூடு கட்டியிருக்கு, நிறைய நிறைய பேர்ட்ஸ் வரும், டவ் வரும், பீஜன் வரும், அதாவது புறா நிறையா வரும், இன்னும் நம்ம பார்க்காத நிறைய பேர்ட்ஸ், அதாவது சிட்டிக்குள்ளே வந்து பசங்க வந்து நான் இதை பார்த்ததில்லை அதை பார்த்ததில்லைன்னு சொல்லுவாங்க, பட் இங்கே எங்கள் வீட்டில் திருச்சியில் நிறைய பேர்ட்ஸ் வரும். இங்கே சுற்றி இருக்கிற குழந்தைங்க கூட ஏதாவது ப்ராஜெக்ட் பண்ணணும் அப்படின்னா ஆன்டி இந்த இன்செக்ட் வேணும், பட்டர்ஃப்ளை வேணும், இந்த மாதிரி ஏர்த் வார்ம் வேணும் அப்படின்னு வந்து இங்கே கேட்பாங்க. ஸோ நம்ம கார்டனிங்கில் இதுதான் நான் சொன்னேன், பயோடைவர்சிட்டின்னு நமக்கு மட்டும் பெனிஃபிட்ஸ் இல்லாமல் இன்னும் நிறைய உயிரினங்களுக்கு இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. ப்ளஸ் குழந்தைங்களும் பசங்களும் இதை பார்த்து வளரும் போது இந்த பேர்ட் இப்படி தான் இருக்கும், இந்த ட்ரீ வந்து இப்படி தான் வளரும், இது வந்து ட்ரீ, இது வந்து ஷ்ரப், இது ரூட்லேருந்து வளர்கிற வெஜிடபிள், இது மேலே வளர்கிற வெஜிடபிள்னு நிறைய நாலேஜ் ஷேரிங் வந்து அவங்களுக்கு கிடைக்குது. ப்ளஸ் பசங்களுக்குமே வந்து ஒரு டே ஸ்டார்ட் பண்ணும்போது ஒரு பாசிட்டிவ் வைபோடு, இப்போ என்னோடய காஃபி ஸ்பாட் நான் அவங்களுக்கு காமிக்கிறேன் அது எப்படி இருக்குன்னு, அவங்க உட்காந்து காஃபி குடித்து நம்மளோட மார்னிங் வந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணும்போது ரொம்பவே ஒரு பாசிட்டிவ் வைப், ஒரு க்ரீன் வைபோடு ஸ்டார்ட் ஆகும். அது மாதிரி இந்த வாட்டர் ஆப்பிள் ட்ரீஸ்லையும் வந்து நிறைய ஸ்குரில்ஸ் வந்து, இது நாங்கள் இந்த வாட்டர் ஆப்பிள் சாப்பிட்றதோட நிறைய ஸ்குரில்ஸ் தான் வந்து சாப்பிடுவாங்க. ஸோ இதெல்லாம் தான் வந்து பெனிஃபிட்ஸ். அது மாதிரி என்னோடய பசங்களுக்குமே வந்து எல்லாமே தெரியும், இந்த இது இந்த பேர்டு இந்த பேர்டோட நேம் என்னன்னு கேட்டால் சொல்லுவான், குழந்தையிலேருந்தே அதுலேயே வளர்கிறதுனால அவங்களுக்கு வந்து ரொம்ப ஒரு க்ரீன் வைப்ஸோடு இருக்காங்க. இது வந்து என்னோடய காஃபி ஸ்பாட், இங்கே நான் வந்து உட்காந்து காஃபி குடிச்சு என்னோடய டே ஸ்டார்ட் பண்ணுவேன். ஃபிஷ்ஷெல்லாம் பார்த்துட்டு இந்த க்ரீனெல்லாம் பார்த்துட்டு என்னோடய டே ஸ்டார்ட் பண்ணும்போது ரொம்பவே ஒரு டிவைன் தாட், பாசிட்டிவ் தாட் இருக்கும். ஸோ இன்னொரு எக்ஸாம்பிள் நான் உங்களுக்கு காமிக்கிறேன், இந்த மணி பிளான்ஸில் வந்து ஒரு குருவி வந்து கூடு கட்டியிருக்கு. ஸோ இதெல்லாம் தான் இதை நமக்கு மட்டும் யூஸ்ஃபுல்லாக இல்லாமல் மற்ற பேர்ட்ஸ் மற்ற உயிரினங்களுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்குது. கார்டனிங் இஸ் நாட் ஓன்லி ப்யூரிஃபைங் த ஏர் பட் இட் ஆல்சோ யூஸ்ஃபுல் டு அதர் ஆர்கானிசம்ஸ்ன்னு சொல்லலாம். இதுதான் இன்றைக்கி உங்களுக்கு ஷேர் பண்ணணும்னு நினச்சேன் ஃப்ரெண்ட்ஸ், தாட் ஆஃப் த டே அதுதான். பை பை.